ஒரு எமர்ஜென்சி டா ப்ளீஸ் நான் அனுப்புற நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டு விடு சீக்கிரம் டா ப்ளீஸ். சப்போஸ் ஒரு நாள் நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. சரி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த போன் காலை அட்டன் பண்றீங்க. அப்போன்னு பார்த்தா அந்த போன் கால்ல உங்களுடைய அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான யாரோ ஒருத்தங்க போன் கால்ல கதறாங்க. கண்ணா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, ஒரு எமர்ஜென்சி, அர்ஜென்டா நான் சொல்ற நம்பருக்கு ஒரு 10000 ரூபாயை போட்டு விட, என்னுடைய பேங்க் சர்வர் டவுனா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே பதட்டத்தோட பேசினாங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க சொன்ன அந்த நம்பருக்கு அந்த 10000 ரூபாயை அனுப்புவீங்களா இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ உங்களை சில பேர் கேட்கலாம், என்ன ஹரி சொல்ற, அப்பா அம்மா இல்ல யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்ற, எமர்ஜென்சின்னு அழுகுறாங்கன்னு சொல்ற, அப்புறம் எப்படி காசு அனுப்பாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கலாம். கரெக்ட் தான், நமக்கு நெருக்கமானவங்க மட்டும் இல்ல, நமக்கு யாருமே தெரியாத ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். பட் இப்ப நான் உங்ககிட்ட போன்ல பேசின அந்த ஒரு நபர் உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாருமே கிடையாது, ஈவன் அது ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொன்னா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க, உங்ககிட்ட பேசினது ஒரு மனுஷனே கிடையாது, அது ஒரு AI க்ளோன்டு வாய்ஸ். ஷாக்கிங்கா இருக்குதுல்ல? இப்ப நான் சொன்ன இதே மெத்தட்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த 59 வயசான ஒரு பெண்மணி 140000 ரூபாயை அவங்களுக்கு அனுப்பி விட்டு ஏமாந்துருக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஹிந்து பிசினஸ் லைன் என்ன சொல்றாங்கன்னா, மெக்கஃபேயோட சர்வே படி நம்ம இந்தியாவில் இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கிற 47% ஆஃப் மக்கள் இந்த AI வாய்ஸ் ஸ்கேமால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இப்போலாம் டெக்னாலஜி அப்டேட் ஆக ஆக ஸ்கேமர்ஸுமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் வாயில பீடாவோட நமக்கு கால் பண்ணி சார் ATM கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் காணாமல்லாம் மாறி, இப்போ உங்களுடைய குரல்லையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குரல்லையோ போன் பண்ணி பேசி அது மூலமா ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னும் 2 டைப்ஸ்ல உங்களுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. சோ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் அவங்க எப்படி பண்றாங்க, இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கிறதுங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ அதனால யாரோ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசை நம்ம ஃப்ரெண்டு தானே கேட்கிறான், நம்முடைய அப்பா தானே கேட்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பி ஏமாறாம இருப்பாங்க. சோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி இப்போ இவங்க இந்த AI வாய்ஸ் க்ளோன் ஸ்கேமை எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். ஒன்ஸ் இந்த AI எல்லாம் டெவலப் ஆக ஆக ஆரம்பத்துல நிறைய டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதாவது நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம், அது அப்படியே அது ரீட் பண்ணி காமிக்கும், அவ்வளவுதான். அண்ட் இதோட வாய்ஸை உங்களால ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும், இது ஒரு AI வாய்ஸ் தான். ஆனா இந்த டெக்னாலஜி இப்போ எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த AI எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய குரல்ல கூட அதை பேச வைக்க முடியும், ஏன் உங்க குரல்ல பாட்டு கூட பாட வைக்க முடியும். என்ன ஹரி சொல்ற, பாட்டு பாட வைக்க முடியுமா நீங்க கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய வாய்ஸ்ல அந்த AI பாடின பாட்டுக்கும் மத்த செலிபிரிட்டிஸ் உடைய வாய்ஸ்ல அந்த AI பாடின பாட்டுக்கும் எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த AI ரெமோ மாதிரி பாட்டு பாடிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா ப்ராப்ளம் இல்ல, ஆனா அந்த AI அன்னியனா மாறும் போதுதான் ப்ராப்ளமே. பேசிக்கா அந்த AI எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க அந்த AI யாருடைய வாய்ஸ்ல பேச வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுடைய வாய்ஸ்ல அவங்க கிட்ட ஒரு சின்ன கிளிப் இருந்தா போதும், அதாவது ஒரு சாம்பிள் கிளிப் மாதிரி அவங்க ஆல்ரெடி பேசியிருந்தப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் இந்த மாதிரியான சாம்பிள் கிளிப்ஸுக்கு உங்களால சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிற யாருடைய சாம்பிளை வேணாலும் ஈஸியாக எடுக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸை என்னுடைய ஓன் வாய்ஸ்ல தான் பேசி போடுறேன். இப்போ யாரோ ஒருத்தர் என்னோட மாதிரி பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த கிளிப்பை கூட யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு AI பேச வைக்க முடியும். இப்போ உங்களை சில பேர், ஹரி நானும் என்னுடைய வாய்ஸில் சோஷியல் மீடியா எதுவுமே பேசி அப்லோட் பண்ணதில்லப்பா, அப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வராதுலன்னு சொல்லி கேட்கலாம். கரெக்ட் தான், பட் உங்கள் கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தங்க இதை ஸ்கேம்னு இல்லாம சும்மா ஃபன்னுக்குன்னு சொல்லி உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இந்த AI கிட்ட கொடுத்து, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுடைய HOD-க்கு கால் பண்ணி, டே சொட்ட தலையா நான் ஹரி பேசுறேன்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இன்டர்னல்ல ஃபெயில் பண்ணியிருப்பேன், மாவனை நீ வெளியே வா காலேஜ் விட்டு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன்னுக்குன்னு சொல்லிட்டு இதை பண்ணி உங்க HOD கால் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோலி முடிச்சு நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. நம்ம ஒரு நாள் முழுக்க போய் ஒரு கோடு ஒரு அட்டண்டன்ஸ்க்காக உட்காந்துருப்போம்ல, அந்த அட்டண்டன்ஸையாவது இந்த வாய்ஸை யூஸ் பண்ணி நான் போட்டு வந்திருப்பேன். பட் நான் சொல்கிறேனே, இதை யாரும் ட்ரை பண்ணி மாட்டி அடி வாங்கிடாதீங்கப்பா, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபன்னு கூட ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இது ஒரு ஃபன்னாக ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் ப்ராப்ளமாக மாறது கூட சான்ஸ் இருக்குது. சரி இப்போ ஒரு வழியாக உங்களுடைய வாய்ஸுடைய சாம்பிள் கிடச்சதோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாய்ஸ் சாம்பிளை அந்த AI கிட்ட அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய வாய்ஸில் அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே அந்த AI கிட்ட டெக்ஸ்ட்டாக கொடுப்பாங்க. அண்ட் அது இப்போ எப்படி பேசும் அப்படின்னா, ஹாய்டா ஹரி எப்படி இருக்க, ஒரு எமர்ஜென்சிடா, ப்ளீஸ் நான் அனுப்புற நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டு விடு சீக்கிரம்டா ப்ளீஸ். இந்த மாதிரி உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட பேசி ஸ்கேம்ல ஈடுபடுவாங்க. உஷாரா இருங்க நண்பர்களே.
இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தது ஒரு சாதாரணமான ஃப்ரீ ஏஐ டூல் தான். பட் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏஐ பெய்டு வெர்ஷன்ஸில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய வாய்ஸ் பேசுகிற எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதோடைய பேக்ரவுண்ட் சவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நீ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிற மாதிரி இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மாதிரி உங்களுடைய ஆம்பியன்ட் சவுண்டை கூட உங்களால் அந்த ஏஐ ஃபீச்சரை வச்சு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இன்னும் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. சரி சரி, இந்த மாதிரியான ஏஐ க்ளோன் வாய்ஸ் கிட்ட இருந்து நாம் எப்படி ஏமாறாமல் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், நம்ம ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தானே பார்த்துருக்குறோம், இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம் இருக்குதுல்ல, அதையும் பார்த்துட்டு மொத்தமாக அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி
மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் ஒரு தப்பான பொருளை ப்ரொமோட் பண்ற மாதிரியான நிறைய ஃபேக்கான ஏஐ வீடியோஸ் இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கு. சோ அதனால எந்த ஒரு வீடியோவையும் பார்த்து அந்த விளம்பரம் உண்மைதான்னு சொல்லி நம்பி அதுல காசை போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன் நாளைக்கு என்னோட ஃபேஸோட என்னோட வாய்ஸ்ல நான் ஒரு பொருளை இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியான வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நான் தான் ப்ரொமோட் பண்றேன், அது என்னுடைய ப்ரொஃபைல் மூலமா தான் ப்ரொமோட் ஆகுதாங்கிறத நீங்க செக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு செட் ஆகுமா, அது உங்களுக்கு தேவைதானு சொல்றீங்க, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணணும். சோ இந்த மாதிரி அமேசான் மூலமா வெறும் ஒரு லிங்கை ஷேர் பண்றது மூலமா எப்படி அதிகமா சம்பாதிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.